நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? டாக்டர் பாரதி மோகன், தஞ்சை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சில வார்த்தைகள். என்னை வந்து ஸ்டைல் கிங்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டைல் கிங்னு சொன்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி. நடிப்பை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். பாண்டியன், திண்டுக்கல், உலகில் எப்பவும் இன்பமாக இருப்பவர்கள் யார்? மூணு பேர். ஞானி, குழந்தை, பைத்தியக்காரன். ஞானி எல்லாத்தையும் அறிந்தவர், குழந்தை ஏதும் அறியாதவர், பைத்தியக்காரன் இதுவும் அறியாது எதுவும் தெரியாது, ரெண்டும் கேட்டா. புவனேஸ்வரி, மதுராந்தகம், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிட்டு இருக்கிறீர்கள்? நான் திட்டமில்ல இருக்க மாட்டேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்க கூடாது. அவங்க வந்து அவங்க காலமில் நிற்கிற மாதிரி செய்யணும். ஸோ என்னுடைய ஐடியாலஜி அதில் அவங்க மேலே திணிக்கக்கூடாது, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். மண்ணடி கோபி, எர்ணாவூர், உங்களின் பலம் எது, பலகீனம் எது? என்னுடைய பலம் உண்மை, என்னுடைய பலகீனம் என்னுடைய கோபம். ஓபி திவாரி, சென்னை, அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தரு. உலகரத்தினம், தேவிப்பட்டினம், காந்தியடிகள் பற்றிய தங்கள் கருத்து? உண்மையின் வடிவம் ஒரு மிக பெரிய யோகி. சூர்யா தேவி, குன்னூர், அடுத்த பிறவியில் யாராக, எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிரிவாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா, ஐயோ, அடுத்த பிறவே வேண்டாம். கே ரஜினி பாபு, கடலூர், ஆன்மீகம், அரசியல், ஒப்பிடுக. அது ஒப்பிடவும் முடியாதுங்க, ஒப்பிடவும் கூடாது. என்ன ரெண்டுமே பாம்பு கீரி மாதிரி, ஆப்போசிட் டைரக்ஷன். முரளி, பாம்பே, வாட் டு யூ நாட் லைக் அபவுட் தி பிரசன்ட் பாலிட்டிஷியன்ஸ்? மோஸ்ட் ஆஃப் தி பாலிட்டிஷியன்ஸ் ஆர் என்கிராஸ்ட் இன் வெர்பல் வார், அட்டாக்கிங் ஈச் அதர் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் இன் டு வாட் எக்ஸாக்ட்லி ஹேஸ் டு பி டன். குலாம் முகமது, நாகை, எளிமை, அடக்கம், பணிவு, யாரிடமிருந்து இந்த தாரக மந்திரத்தை கற்றுக்கொண்டீர்கள்? சிவாஜிராவ் கிட்ட இருந்து. ஆர் லெனின், நெல்லை மாவட்டம், பொது நிகழ்ச்சிகளில் தாடியுடனும் மீசை இல்லாமலும் வித்தியாசமாக தோன்றுகிறீர்களே, இமேஜ் பற்றி கவலைப்படுவதில்லையா? வெளி தோற்றத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க என்ன நேசிக்கிறது என் உள்ளத்தின் நல்லா தெரியும். தாமஸ், திருவனந்தபுரம், பாரதியார், பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், இவர்களை பற்றி ஒவ்வொரு வரி கூறுங்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினியை அழுத்திடுவோம் என்று முழங்கிய ரெபல் போயட். பெரியார், தன்னை தான் நாத்திகன் என்று அழைத்துக் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீகவாதி. காமராஜர், உண்மையான படிக்காத மேதை. அண்ணா, மாபெரும் தலைவர். எம்ஜிஆர், நடிக குலத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்தவர். வி நாராயணி, திருத்துறைப்பூண்டி, ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது? உங்களுடைய தன்னம்பிக்கை. சரவணன், திருச்சி, அரியாசனத்தில் அமர்ந்து ரசிப்பது, ஆண்டியாய் உலகை சுற்றுவது, எதில் அதிக இன்பம்? நான் ஒண்ணுதான் பார்த்திருக்கேன், இன்னொன்னு பார்க்கல. ஒருவேளை அதுவும் பார்த்தா அதுக்கப்புறம் எதுல இன்பம் சொல்றேன். தான் தான் மதுரை. மனிதன் எப்போது மகானாகிறான்? தன்னை தான் உணரும் போது. ஜி கஜேந்திரன், பொள்ளாச்சி, தங்களின் உடலை சதை போடாமல் எப்படி கச்சிதமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல் பயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம், எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு. எம் ஏ ஆனந்த், கடலூர், எப்பொழுதாவது கண்ணாடியில் சிவாஜி ராவை கண்டதுண்டா? சிவாஜி ராவை பார்க்காத நாளே கிடையாது. செல்வம், திண்டிவனம், சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து? வரவேற்கத்தக்கது, சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ, கவுண்டரோ, ஒரு முதலியாரோ, ஒரு தேவரோ, ஒரு பிராமினோ, நான் பிராமினோ வந்து ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். வேதவல்லி, திருவல்லிக்கேணி, அப்பா அம்மா செய்த புண்ணியம் குழந்தைகளை வந்து சேரும் என்று கூறுகிறார்களே, உண்மையா? அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அவங்களை தான் போய் சேரும். பாலகிருஷ்ணன், சிங்கப்பூர், அடிக்கடி மேல்நாடு போறீங்களே தலைவா, மேலை நாட்டு மக்களுடன் இந்திய மக்களை ஒப்பிடுக. சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், இந்த சொந்தோ பந்தோ அங்கே கிடையவே கிடையாது, அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், சொந்தோ பந்தோ இங்க ரொம்ப ஜாஸ்தி, அதனால இவங்க கஷ்டப்படுறாங்க.
ராம் மணி ராஜா ராஜபாளையம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பற்றி காலில் செருப்பு போட்டுக்கொள்ளாமல் கல்லும் முள்ளும் இருக்க பாதை நடக்கிற மாதிரி. ரஜினி அருள் மணக்காடு, உங்கள் கருத்தை என்றைக்காவது யாருக்காகவாவது மாற்றியதுண்டா? முதல் முதல் உங்களுக்கு அறிவுரை சொன்னது யார்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முதல் முதல் அறிவுரை சொல்றது தாய். என் சுப்பிரமணியம் கல்கத்தா, நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு எதை நாடி செல்கிறீர்கள்? என்னை நான் நாடி செல்கிறேன். ஆர் கவுஸ் நாகூர், ரசிகர்களை மதிக்கும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? பாருங்க, வெளியூர்ல இருந்து என்ன வந்து பார்க்கணும், சிரமடாசு வந்து பார்க்கணும்னா ஓவர் ஆல் சராசரி 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. சோ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் சொன்னா 25,000 பேருக்கு 1 கோடி, 50,000 பேருக்கு 2 கோடி. சோ இவ்வளவு பணம் வேஸ்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போது பஸ் லாரி வேன்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேருக்கு அடையாளப்பட்டிருக்கு. மூணாவது, பொதுமக்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வருது. இதெல்லாம் தடுக்கிறது தான் நான் வந்து இந்த பிறந்த நாள் இன்னைக்கு நான் யாரையும் சந்திக்கிறது இல்ல. ரஜினி ராம் கி மயிலாடுதுறை, தியானத்தின் போது மனம் அலை பாய்கிறதே, அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன பெரிய யோகி சாமி நினைச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சில பேர் அதை ட்ரை பண்றாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முடியலையே சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. ஸோ அதில் வந்து தேவையில்லை, முதல்ல வந்து மனசு அப்படிதான் போகும். அதுக்குள்ள அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அங்கே உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்கள் மனசு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது எங்கேயாவது போட்டு பணத்தை பின்னாலும் போட்டோம், ஒரு எதிர்ப்பு பின்னாலும் போட்டோம், யார் பின்னாலும் அது போட்டோம், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிருங்க, அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பண்ண 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 அது அப்படியே வந்து மனசு உங்கள் கண்ட்ரோலில் வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் அது மந்திரம் அதை பற்றி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொன்னால், ஒரு குப்பை தொட்டி இருக்குது, நீங்கள் அதில் ஏதாவது புதுசாக போடணும்னு சொன்னால் முதல்ல அந்த தொட்டியில் ஒரு குப்பையை எடுக்கணும், அது எடுத்த பிறகுதானே நீங்கள் புதுசாக போட முடியும். ஆக அதெல்லாம் போட்டோம், அது அது வந்து இயற்கை. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க, நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணு. லுக்மான் கஜினி திருச்சி, ஒரு பத்திரிகையிலும் டிவியிலும் ஒரு நடிகர் உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, அது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ரத்தம் கொதிக்குது தலைவா. இது ஜனநாயக நாடு, அவங்கவுங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். பாம்பு என்றால் படையும் நடுங்கும், நீங்க எப்படி பாம்பு கூட தைரியமா நடிக்கிறீங்க? ஆக்சுவலா பாம்பு தான் எனக்கு ரொம்ப பயங்க. என்ன பண்றது, படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி சீனியாக வருது, பாம்போட உபயோகிச்சுக்கிறது, பாம்பை வந்து கையில் பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி. சரி, நான் கூட சரி வாங்குற பணத்தை நினைச்சிட்டு செஞ்சுடுறது. சரோஜா அரக்கோணம், உங்களுடைய ரசிகர்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைங்க தப்பா வச்சுக்க போறாங்க, இருந்தாலும் சொல்லிடுவேன், இந்த டிவி பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, நிறைய விளையாடுங்க, அப்போதான் உடம்பு நல்லா இருக்கும். ரஜினி முருகன் திருச்செந்தூர், ஆரம்ப கால ரஜினி முன்கோபக்காரர், இப்போதைய ரஜினி ஒரே ரஜினி, அதே ரஜினி தான். ஜி வாசுதேவன் கோவை, சமீபத்தில் நடந்த உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்கள். பாஷா வெற்றி விழா பங்கனுங்க, வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி. மொட்டை கடிதம், உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயிரான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீ கும்பிடுற ஆண்டவனை கேட்டு பாருங்க, ரெண்டு பேரும் சரியா சொன்ன கோ அஹெட், என்னைக்கு ஒரு நாள் போக வேண்டியதான, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ரஜினி கார்த்திக் திருவாரூர், பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அது பத்தி உங்க கருத்து? உண்மைதான், உண்மைதான். இப்போ நடக்கிற அரசியல், இவங்க நடத்துகிற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் இல்லை, அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொதுநலத்துக்கு வரக்கூடாது, சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொதுநலத்தில் இருக்கக்கூடாது, ஏழையே ஏழையா இருக்க விடக்கூடாது, சிலர் வாழ பலர தாழ விடக்கூடாது. தமிழ்மணி கரூர், வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் உங்க காதில் கேட்குதா? பிற மாநிலங்களில் வெடிக்கிறது கேட்கலையா?
அதுக்கு குரல் கொடுக்காத நீங்க இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க காரணம்? முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், அதுக்கப்புறம் வேற வீட்டை பார்ப்போம். சதாசிவம் டால்மியாபுரம் தலைவா, நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது, இதெல்லாம் என்ன தலைவரே? நான் எந்த கட்சியிலயும் சேரல, சேரவும் மாட்டேன், கவலையே படாதீங்க. அப்படி வந்தா தனி கட்சி தான். கணேஷ் சேலம், விதியின் கையில் நாம் இருக்கிறோமா இல்லை நம் கையில் விதி இருக்கிறதா? விதிய சொல்றத நம்முடைய பூர்வ பாரம்பரியம், அது பூர்வ கர்மா, அதான் விதி. இப்ப நாம செய்யற கர்மா நாளைக்கு வந்து அது விதி ஆகும். ஆக விதி நம்ம கையில தான் இருக்கு. இப்ப விதியை வந்து மதியால விதலாம் சொல்லுவாங்க, அது எப்படின்னு கேட்டா விதியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா மதியால விதலாம் சொன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல. இப்ப பொண்ணாடி சரியில்லை அப்படி இல்ல சொன்னா சரி அப்படிதான் அவங்க குணம் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். புருஷன் சரி இல்ல சொன்னா சரி என்ன பண்ணு சொல்லி அதுக்கு தகுந்த அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அதான் விதியை மதியால விதலாம் சொல்றது. எம் ஜே ரஜினிகாந்த் வாணியம்பாடி, ஜாதி எப்போது ஒழியும்? அந்தந்த ஜாதி பிரமுகர்கள் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக அவங்களுடைய உயர்வுக்காக அந்தந்த ஜாதி மக்களை பயன்படுத்திட்டு சொல்லி மக்கள் உணரும் போது. ஜோ சேவியர் சிதம்பரம், வாழ்வி எதற்கு மட்டும் பயப்பட வேண்டும்? அவங்கவுங்க மனசாட்சிக்கு. சங்கரலிங்கம் திருவீர்மலை, தங்களை மிகவும் கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் யார், இந்திய நடிகர் யார்? ஹாலிவுட்ல சில சிஸ்டம், இந்தியால கமலஹாசன். எஸ் ஷெரீன் பாலக்காடு கேரளா, இந்தியாவிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது? இமயமலை. கே குழந்தை வேலு சேலம், நீங்கள் ஆன்மீகவாதியா காந்தியவாதியா? பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சி கணேசன் ராமநாதபுரம், பணம் வரும்போது மனிதன் எதை மறுக்கிறான், எதை மறைக்கிறான்? உண்மையை மறுக்கிறான், பணத்தை மறைக்கிறான். அங்கம்மாள் சென்னை, ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு இறையருள், நற்பணி, கடின உழைப்பு எது முக்கியம்? மூணுமே முக்கியம். திருஞானம் பெரம்பலூர், மனிதன் முட்டாளாக ஆவது எப்போது? தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது. சுபாகரன் உடுமலைப்பேட்டை, தியானம், நிதானம், சன்னிதானம் உயர்ந்தது எது? முதல்ல நிதானம், அதுக்கப்புறம் சன்னிதானம், அதுக்கப்புறம் தியானம். இதுல உயர்ந்தது தாழ்ந்தது இல்ல. ஜெயக்குமார் மலேசியா, தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டுமா மன்னிக்க வேண்டுமா? முதல்ல மன்னிக்க வேண்டும், மறுபடியும் செஞ்சால் தண்டிக்க வேண்டும். ராஜன் ஸ்ரீரங்கம், சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, பழுத்த மரத்துக்குத்தான் கல்லடி விழும் என்று சொல்வார்கள். உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழும் சொல்லுவாங்க, இந்த மரம் இன்னும் பழுக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுத. நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி வந்து நம்மளை சாடுறாங்கன்னு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க, என்ன பார்த்து டெஃபரண்டா பயம் இல்லைங்க, சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை. என் பின்னால நீங்களா இருக்கீங்களா, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. நடராஜன் திருவிடைமருதூர், தேடி அலைபவர்களுக்கு கிடைப்பதில்லை, தானாக உன்னை தேடி வருவதை நீ ஏற்கவில்லை, இது என்னையா வினோதம்? கண்ணா அதான் வாழ்க்கை, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பா சொக்கலிங்கம் ராமநாதபுரம், இன்றைய இளைஞர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? பதினாறு வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், அதாவது அந்த 14 வருஷங்கள் இருக்கு அந்த இடைக்காலம், அதுலதான் ஒவ்வொருத்த ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி இந்த வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறதா தான் உண்டு. பட் ஆண்டனுடைய விளையாட்டு பாருங்க, அந்த வயசுல தான் நிறைய சஞ்சலங்க, நிறைய ஒரு விளையாட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்து நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கணும். அந்த 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள நீங்க நல்ல குடும்பத்தையும் நல்ல இதையும் நீங்க அமைச்சுக்கலைன்னு சொன்னால் உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி. அந்த 14 வருஷங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாலாஜி விசாகப்பட்டினம், பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நல்லெண்ணத்தை விதைக்க முடியுமா? இது விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி இருக்கு, அது உணர்ந்தா போ. முரளி பவானி, சோ உங்களை அடிக்கடி பாராட்டி பேசுகிறாரே, அதான் பயமா இருக்கு. சோ சார் என்ன வந்து பாராட்டுறாங்க, அதான் பயமா இருக்கு எனக்கு. நாகப்பன் ஊட்டி, உங்களுக்கு பிடித்த படம் எது, ஏன்? பிடித்த படம் ஏ பி நாகராஜன் அவர்களின் சரஸ்வதி சபதம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஏ பி அவர்கள் ரொம்ப அழகான கருத்து அதில் சொல்லியிருந்தாங்க.
எது சிறந்தது, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு? வெரி நைஸ். கல்யாணி சோழவந்தான், படங்களில் உங்களுக்கு நகைச்சுவை நடிப்பு எப்படி இயல்பாக வருகிறது? பேசிக்கா நான் வந்து எனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நகைச்சுவை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிறது. நான் இப்போ இந்த படம் பேர் புகழ்ல நிறைய வந்த உடனே அப்படியே சீரியஸ் ஆயிட்டேன். அது இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். பூபாலன் கும்பகோணம், நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். வருவீங்களா வரமாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. சிலக்கு வெரி கிளியர். ஒரு குடிமகனா வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி நான் பேசினேன். அதை வச்சு அதை பெருசாக்கி நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியலுக்கு வர்றது பத்தி நான் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி நான் எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன் சொன்னா நான் எந்த ஒரு வேலையாகட்டும் காரியமாகட்டும் செஞ்சா ஒழுங்கா செய்யணும், கரெக்டா செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஒரு படம் செய்யறத நான் வந்து நிறைய யோசிப்பேன். ஸோ அரசியல் இறங்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. சில பேர் சொல்றாங்க நீங்க அரசியலுக்கு வந்தா ஆட்சி அமைச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்லி. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம், சுலபமான விஷயம் இல்லை. சரி, இப்போ நீங்க வரல, இங்க ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக நான் சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைகிறதுக்கு யார் யார் பாடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆதரவு இருக்குன்னு மிக தெளிவாக நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்க எப்போ அரசியல் வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் மறுபடியும் கூட அதே சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி என்னுடைய தலையில எழுதியிருந்தால், அது ஆணுடைய கட்டளையா இருந்திருந்தா, நான் மட்டும் அரசியல் குதிக்க மாட்டேன், நான் மட்டும் அரசியலுக்கு வர மாட்டேன். தமிழ்நாட்டில் வாழ்ற 5 கோடி மக்களையும் அரசியலில் குதிக்க வச்சு இறக்கி அவங்க கூட நானும் அரசியல் இறங்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனால எந்த நாட்டையும் திருத்த முடியாது. நம்ம நாட்டை திருத்தணுங்கிற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசியலில் குதிச்சு நம்ம தமிழ்நாடு ஒரு சொர்க்கமாக்கி காட்டுவோம். நம்ம தமிழ்நாட எல்லா மாநிலங்களும் பின்பற்று நம்ம இந்தியாவே சொர்க்கமாகினோம். அதாவது நமக்கு இப்ப வேண்டியது ஜனநாயக புரட்சி, அரசியல் மறுமலர்ச்சி. வாட் வி நீட் இஸ் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரிஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.